இது வந்து பார்த்தீங்கன்னு ஒரு பாயசம். இந்த பாயசம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும், உங்களுக்கு நான் சாப்பிடும்போது சொல்கிறேன். எஸ், தேங்க்யூ, நன்றி. ராம்கண்ணன் முதல் முறையாக வெஜ்ஜு சாப்பாடுக்கு டெம்ட் ஆகிறான். நான் மட்டும் ஓனர் கிடையாது, எங்கள் ஓனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே ஓனர் தான், ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே ஓனர் தான். இங்கே எல்லாம் டெசிக்னேஷனுமே கிடையாது, இந்த கடையில் டெசிக்னேஷன்லாம் யாருக்குமே கிடையாது, எல்லாருமே ஓனர் தான். சிங்கிள் பர்சன்ட் கலப்படம் இல்லை, யூஸ் பண்ணது யூஸ் பண்ண மாட்டாங்க, அது இந்த நிர்வாகத்தை பற்றி உறுதி சொல்லலாம். ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், துடிலூரில் இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் கோயம்புத்தூர் மூவ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த கடைக்கு நான் போனாலும் ஃபஸ்ட்டு டைம், அதாவது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டைம் ட்ரை பண்ணி ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி அந்த கடைக்கு நான் போகிறது கிடையாது. பட் இந்த ஹோட்டல் மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல். எப்படி தெரியுங்களா, ஒரு டைம் சாப்பிடல, ரெண்டு டைம் சாப்பிடல, இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 மேலே சாப்பிட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து வெஜ்ஜு வீடியோ வந்து எடுங்க, வெஜ் மீல்ஸ் வந்து வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் எடுக்கிறேன், அந்த மாதிரி மெனக்கெடுறதுக்கு கரெக்டாக இந்த வீடியோ நல்லபடியாக போய் நிறைய பேருக்கு ரீச் ஆனிச்சுனா மட்டும்தான் என்னால் மறுபடியும் மறுபடியும் அதை செய்ய முடியும். நான் சொல்லுது புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு வீடியோவுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நெல்லஞ்சோறு 100 ரூபாய்க்கு நல்ல ஒரு அன்லிமிட்டெட். நிறைய இடத்துல நம்ம வெஜ் மீல்ஸ் சாப்பிட்றோம், பெரிய பெரிய பிராண்டோட வெஜ் மீல்ஸ்லாம் நான் நிறையா சாப்பிடுவேன். பட் என்ன சாப்பிட்டாலும் ஒரு லெவலுக்கு மேலே ரைஸ்க்கு மேலே எனக்கு உள்ளுக்குள்ளே இறங்கவே இறங்காது, உங்களுக்கும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே அது அப்படி கிடையவே கிடையாது. என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, வாங்க உள்ள போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னு இந்த கடையோட ஓனர் நம்ம கூட இருக்கிறாரு. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? சொல்லுங்கள், உன் நேம் சொல்லுங்கள். என்னோடய பேர் கேசவன். ஆக்சுவலாக நான் மட்டும் ஓனர் கிடையாது, எங்கள் ஓனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் தான் ஓனர். ஓ, எல்லாருமே ஓனர்? எல்லாருமே ஓனர் தான். நான் வந்து சும்மா ஜஸ்ட் என்னோடய ஐடியா மட்டும்தான், மற்றபடி ஓனர்ஸ்லாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஓனர் தான். ஸோ ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே ஓனர் தான். இங்கே எல்லாம் டெசிக்னேஷன்லாம் கிடையாது, இந்த கடையில் டெசிக்னேஷன்லாம் யாருக்குமே கிடையாது, எல்லாருமே ஓனர் தான். எல்லோரும் அவங்கவுங்க வீடு மாதிரி, அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க சமைக்கிற மாதிரி அப்படி தான் சமைச்சிட்டு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஐம் ஜஸ்ட் மை என்னோட ஒரு சின்ன ஐடியா மட்டும்தான், மற்றபடி எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே இவங்க மட்டும்தான். ஓகே, என்னென்ன பண்ணுறீங்க, என்னென்ன ஃபுட்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்க? கம்பு, ராகி, சோளம், மக்காச்சோளம், கோதுமை, இதில் எல்லாம் மில்லட்ஸ், நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மில்லட்ஸ், அதெல்லாம் தோசை வெரைட்டிஸ் எல்லாம் கொடுக்குறோம். அது போக மத்தியானம் மீல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, எஸ்பெஷலி நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு கிடைக்கிற என்ன சொல்கிறது, அந்த ப்ரோட்டீன் சோர்ஸு, அதுக்கு பேலன்ஸ்டாக வந்து நம்ம எல்லாமே டிசைன் பண்ணியிருக்கோங்க. இந்த மதியம் மீல்ஸ் வந்து ஒரு நாள் டு ஒரு நாள் கூட ரிப்பீட் ஆகிற ஆன மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஒவ்வொரு நாளும் டிஃப்ரென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, அதை பற்றி சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, போர் அடிச்சிடக்கூடாது, ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ஒரு 10 ஒன்ஸ் மட்டும்தான் வந்து ரிப்பீட் ஆகும். இப்பவும் ஊறுகாயும் தவிர மேக்ஸிமம் எதுவுமே ரிப்பீட் ஆகாது. மதியம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசைன் பண்ணியிருக்கிற ஃபுட் எப்படி டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் சாப்பிட்டு ஒரு அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து பசிக்கிறக்க ஆரம்பிக்கும். சாப்பாடு ஆகட்டும் சரி, உள்ளே வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸு ஒன்றுமே வந்து உங்களோட டைஜஷனை இது பண்ணுறது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் உங்களுக்கு தேவையான விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அது போக உங்களோட டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும். அது வந்து அந்த என்ன சொல்கிறது, எந்த ஹோட்டலில் சாப்பிட்டாலும் அந்த ஒரு ப்ளோட்டிங் வரும். ஹோட்டல் அப்படின்னு ஹோட்டல் சாப்பாடு அப்படின்னாவே ஒரு ப்ளோட்டிங் வரும், அது வரக்கூடாது அப்படிங்கிறது நம்மளோட இது. வாங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக நம்ம கடையில் சொல்லுவாங்க. ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேரம் பெஸ்ட்டார், செம்மைய பசிக்குது, சோறு போட்டிங்கன்னா சாப்பிட்டு. அந்த செப்பு பாத்திரங்கள் இதில் தான் இருக்கு. ஆமாப்பா, உப்பு, ஊறுகாய். நன்றி. எஸ், இங்கே பாருங்க, நான் இது வரைக்கும் நிறைய டைம் வந்திருக்கேன், ஒரு டைம் கூட சில விஷயங்கள் வந்து ரிப்பீட் ஆனதில்லை. இவங்க வந்து இந்த சைட் டிஷ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எல்லா ஹோட்டலையும் போனால் ஒரு வழக்கமாக ஒரு சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க, அந்த தூக்கு அந்த இடத்துல இருக்குது ஆக்சுவலி. ஆனால் நமக்கு இலைக்கு வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன மண் பாத்திரம் இருக்குது இல்லையா, இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு ஒரு பாயசம், இந்த பாயசம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு நான் சாப்பிடும்போது சொல்கிறேன். ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து டெய்லியும் இருக்கும், ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு காய் பொரியல், இந்த இது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் இருக்குது. அப்புறம் இது முளைக்கட்டின தானியம் தானங்கா? சரி ஓகே, பச்சை பேர் முளைக்கட்டினது. புடலங்காய் பொரியல் நல்லா தேங்காயெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அக்கா கொடுங்கக்கா, தேங்க்ஸ். நல்லா சூடாக இருக்குது சாப்பாடு.
மெயின் ஹைலைட் என்ன தெரியுமா? இப்போ ஒன்று கொடுப்பாங்க பாருங்க, என்னங்க அது? தட்டைப்பயிர் கடைஞ்சது. ஆனால் ஏதாவது ஒரு பயிர் இந்த மாதிரி கடைஞ்சது டெய்லி இருக்கும் தானே? ஓகே, எனக்கு இங்கே இங்கே ஊற்றுங்க, இங்கே ஊற்றுங்க. எஸ், தேங்க்யூ, நன்றி. யூஸ்வலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா மீல்ஸில் தான் வந்து இந்த மாதிரி சாப்பிடுவேன். பருப்பு கொடுப்பாங்க, நெய் கொடுப்பாங்க. ஆனால் நான் எப்போ வந்தாலுமேங்க இந்த மாதிரி ஒரு பச்சைப்பயிறு இல்லைன்னா தட்டைப்பயிறு இல்லைன்னா கொள்ளு இந்த மாதிரி சம் டால் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு நெய் கொடுத்துருவாங்க. நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து பிளந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒன்றா போகிறது எனக்கு வழக்கம். ஸோ ஃபஸ்ட்டு நெய் கொள்ளு நல்லா போட்டு பிசைஞ்சு இங்கே பாருங்கள் சாப்பாடோட குவாலிட்டி பாருங்களேன். இந்த ரைஸு நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நல்ல சாப்பாடுங்க, இன்னும் நிறைய பேத்துக்கு போய் சேரணும், இவங்களுக்கும் நல்லபடியாக இருக்கணும். இவங்கள மாதிரி ஆளுங்களை நம்ம தூக்கி விட்டோம்னா தான் நல்ல சாப்பாடு இன்னும் நாலு பேத்துக்கு கிடைக்கும். அதனால தான் ஓகேவா? ஸோ நல்லா நெய்யும் கொள்ளு பருப்பும் சேர்த்துட்டு அப்படியே வந்து இந்த அப்பளத்தை வந்து உடச்சி விட்டு இது கூட வச்சிடலாம். எனக்கு இப்படி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்பளம் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ரெண்டு அல்லது மூணு அப்பளமாக சாப்பிடணும், சாப்பிட முடியாததுக்குள்ள. வெஜிடபிள்ஸ்னா அப்படி தாங்க. ராம் கண்ணன் முதல் முறையாக வெஜ்ஜு சாப்பாடுக்கு டெம்ட் ஆகிறான், அப்போ பார்த்துக்கோங்க. அருமையாக இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே வந்து ரொம்ப ஒரு ஓவர் டைம் ஆஃப் பீரியடில் வந்து நம்ம வண்டியை வந்து டிரைவ் பண்ணோம்னா எப்படி சர்வீஸ் கொடுவோமோ அந்த மாதிரி எப்போயாவது நம்ம ஓவராக போயிடுச்சுரா, கிலோமீட்டர் ஓவராக ஓடிச்சு அதனால் கொண்டா சர்வீஸ் விடலான்னு இந்த கடையில் விடுறேன் நான். அதனால் அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஆக்சுவலி அக்கா உங்கள் பேர் என்ன? அக்கா கையால் சாம்பார் சாப்பிடுறோம், எப்படி இருக்கு பாத்துருவோம். ஸோ மாஸ்டர் சாம்பார். ஆனால் நான் நிறைய இடத்துல நோட் பண்ணியிருக்கேங்க, என்னதான் வந்து இந்த சாம்பாரோ மற்ற ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருந்தாலுமே இந்த சாப்பாடு கொன்றும் நம்மளை. பார்த்துருக்கீங்களா, இவ்வளோ பெரிய ரைஸ்லேயே அதை பாதி பாதி கட்டான மாதிரி இருக்கும், இல்லையா நம்மக்கிட்ட எடுத்து கொடுக்கும்போதே இந்த பிறந்தநாள் கேக் கட் பண்ண மாதிரி இருக்கும், உதிரி உதவியாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பாடு ரிவ்யூ பண்ணுறத மற்ற டைமில் என்ன பண்ணுவோன்னா ரைஸ் இவ்வளோ தான் சாப்பிடுவேன். என் வீட்டில் எனக்கு சாப்பாடு போகிற எல்லாத்துக்குமே தெரியும் ரைஸ் இவ்வளோ தான் சாப்பிடுவேன். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே சைட் டிஷ் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் அதிகமாக சாப்பிடுறேன். எப்பவுமே நீங்கள் அப்படி தான் சாப்பிடணும். ஆனால் இந்த கடையில் மட்டும் இல்லை, ரைஸ் வைக்க 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 எனக்கு மட்டும் உள்ளே போய்கிட்டே இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இவங்க கொடுக்குற தயிர் வந்து நல்லா கெட்டியாக அவ்வளோ உரிமையாக இருக்கும். ஸோ சப்போர்ட் த சாம்பார் பீக்கங்கள்லாம் போட்டு அமேசிங். இந்த புடலங்காய் பொரியல், கீரை பொரியல், அப்பளம், இது மூணுத்தையும் ஒன்றா அடிக்க போகிறோம். ஏதோ கல்யாண வீட்டுக்கு வந்த மாதிரி ஏற்கனவே. நான் உங்ககிட்ட இருந்து கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், கூகுள் பே நம்பர் கொடுத்துட்டு ஆளுக்கு 1000 ரூபா போடுங்கன்னா சொல்ல. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணு, அது போதும், வேறு ஒன்றுமே வேணாம். இதே மாதிரி இருக்கிறத இன்னும் நல்லா தேடி பிடிச்சி கொண்டு வந்துடுறேன். ஓகேவா? காய் பொரியல் தேங்காய் ஆட் பண்ணுறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க கீரை, அருமையாக இருக்குது. போதுங்கக்கா அவ்வளோதான். புளிக்குழம்பு இருக்குல்ல, புளிக்குழம்பு என் பையனை ஞாபகப்படுத்துகிறாங்க, அவனும் புளி இதுவும் புளி. ஸோ கத்திரிக்காயெலாம் நல்லா போட்டு, அதே மாதிரி இந்த மெஸ்ஸில் நான் பார்த்த ஒரு நல்ல விஷயம் என்னென்னா சாம்பார்லேயும் சரி அவங்க கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த குழம்புகளிலும் சரி காய் பேருக்குன்னு இல்லாமல் அந்தளவுக்கு நிறைய காய் வந்து இருக்கிறத நான் பார்த்துருக்கேங்க. ஒரு கரண்டி எடுத்து வச்சா கூட அதில் மினிமம் 2-3 காயாக அது இருக்கும். ஸோ புளிக்குழம்பு, நிறைய புளிக்குழம்பு இவங்க கடையில் சாப்பிட்டேன், இது வந்து கத்திரிக்காய் புளிக்குழம்பு. சொல்லப்போனால் முந்தான இது கூட வந்து சாப்பிட்டு போனேன், கத்திரிக்காய் பொருட்களம்பு ப்ளஸ் மேலே ஒரு 2 கத்திரிக்காய் வச்சு அப்படியே உள்ள தள்ளுவோம். என்ன புளிக்குழம்புங்க, நிறைய இடத்துல புளிக்குழம்பு புளிக்குழம்பு விற்பாங்க, அப்படியே புளியை தறி தண்ணியில் கரைச்சி குடிக்கிற மாதிரி இருக்கும், அருமை யார். ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிடும்போது நம்ம மனசுக்கும் ஹார்ட்டுக்கும் தெரியும் நல்லது தான் சாப்பிட்றோம் சம்பாட்டு இது ஓகே. ஏதோ சம்டைம்ஸ் ஏதோ ஒன்று சாப்பிட்டு மனசு இயங்கிகிட்டே இருக்குமா, என்னால் இது கிடையாது அதை சாப்பிட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த கடையே ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும், நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மியூசிக் வந்து அந்த ஓம்னு ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த மியூசிக் ஓடிக்கிட்டே இருக்கும்.
நிறைய அவன் ஃபேமிலிஸ் வந்து சாப்பிடுவாங்க. நானே நான் என்னோடய ஒய்ஃபு கிட்டோடலாம் வந்து நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கன்ஃபியூஷன், இந்த ரசம் சாப்பிட்டு மோர் சாப்பிடுவாங்களா இல்லை மோர் சாப்பிட்டுட்டு ரசம் சாப்பிடுவாங்களா, என்ன சாப்பிட்டாலும் ஐந்துக்குள்ளே தான் போகப்போகுது. அதுக்கு ஏதோ ஒன்று சம்திங் சொல்லுவாங்க. அது நான் நிறைய நான்வெஜ் சாப்பிட்றதுனால லைட்டாக லாஸ்ட்டாக ரசத்தோடு முடிப்பேன் இல்லை தயிரோடு முடிப்பேன். வெஜ் மீல் சாப்பிடும்போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அக்கா அதை தீர்த்து வச்சிட்டாங்க. தேங்க்ஸ் அக்கா. ஆஹா என்ன ரசங்க, இப்போ தான் இவனை எடுக்கணும். இது வரைக்கும் இவனை மறைச்சி வச்சுருந்தேன்ல, இப்போ தான் இவனை எடுக்கணும். நேரம் வந்துருச்சு. எல்லாம் அப்படி போட்டு தள்ளி அப்படியே இந்த அப்பளம் ரசம் அடடா. இந்த லாஸ்ட்டு வரைக்கும் இந்த சாப்பாட்டுக்கு இந்த அப்பளத்தை ஒரே ஒரு அப்பளம் தான் இருக்குது. கடையில் சாப்பிட்டா கொடுக்க மாட்டாங்க வேறையா, இங்கே கேட்டால் கொடுத்துருவாங்க. எனக்கு மற்ற கடையில் கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா, ஒன்று தான் அப்படி வாங்க. ஏன் காசு கூட கொடுக்குறோம், கொடுத்துருவியானா கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த அப்பளத்தை அப்படியே ஒதுக்கி ஒதுக்கி வச்சு கரெக்டாக அந்த ரசம் சாதத்தோடு சாப்பிட்றது வந்து பேரானந்தம். அதனால் அப்படியே சாப்பிட்ருவோம். நல்லா மிளகெல்லாம் நுணுக்கி போட்டு தக்காளி நல்லா போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க ரசம். நிறைய டைமுங்க நான் வந்து நிறைய டைம் மதியானம் மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நான் மார்னிங் சாப்பிட மாட்டேன். அப்போல்லாம் மதியானம் இங்கே ஓடி வந்துடுவேன். கரெக்டாக அந்த புளிப்பு தக்காளி இந்த மிளகு அம்சம். நீங்களே பெறப்படுறோம், நம்ம பால் வாங்கி ஒரு மாட்டு பால் வாங்கி நம்ம பெறப்படுறோம். ஒரு மாட்டு பால் வாங்கி நீங்களே பெறப்படுறோம். ஒரே தோட்டத்தில் பால் மற்ற பக்கத்தில் ஒரே தோட்டத்தில் வாங்குறது, ஒரே மாட்டு பால் வாங்கி பெறப்படுறோம். ஆ சூப்பர் ப்ரோ, எப்படி இருக்குது பாருங்க பாருங்க, அழகாக இருக்குது. இந்த மண் சட்டிக்கும் அந்த தயிருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே உள்ளே போட்டுடுவோம். இங்கே பாருங்கள் தெரியுதா அதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே வீட்டு தயிர் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஆஹா என்ன தயிருங்க, எனக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். அது நல்ல தயிர். இப்போ தான் இவனை அப்படியே லைட்டாக தொட்டுக்கிட்டு அப்படியே அழியணும். அப்பா வண்டியை நியூட்ரலில் போட்டு ஹேண்ட் பிரேக் போட்ட மாதிரி இருக்கிற வயிறு இப்போ. அப்பா அமேசிங்காக இருக்குது தயிர். இது வந்து பீட்ரூட் பாயசம். ஆனால் சம்டைம்ஸ் சில இடத்துல வந்து அந்த நலன் மாதிரி இருக்கக்கூடிய சில ஹோட்டல்ஸில் வந்து போய் சாப்பிட்டிங்கன்னா இருக்கும், ஆனால் சத்தியமாக நான் சாப்பிடவே முடியாது, ஒரு மாதிரி இருக்கும். இது ஆனால் இது நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது. உள்ளே ஒரு முந்திரி கிடக்குது, நெய்யெல்லாம் தாளித்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலி அமைதியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னு நம்ம கூட ஒரு ஐயா இருக்கார். ஆல்ரெடி நான் சாப்பிட வரும்போது உங்களை பார்த்துருக்கேன். என் பையன் வந்து இவர்கிட்ட போய் பம்பெழுத்துக்கிட்டு இருந்தான். ஐயா எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். நல்லா இருக்குது. என் பேர் அருள்மொழி. சொல்லுங்கள் ஐயா. நான் பெறப்பள்ள ஜோதிடர். அப்படிங்களா? ஆமாம் ஐயா. ஐயா கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வருவோம் நினைக்கிறேன். ஐயா இப்போது இந்த ஹோட்டலுக்கு எவ்வளோ நாளாக வர்றீங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கீங்க? இங்கே நான் ஃப்ரம் த வெரி பிகினிங் ஆரம்ப காலத்தில் இங்கே வந்துட்டுருக்கேன். எல்லா பதார்த்தங்களையும் நான் விரும்பி சாப்பிடுவேன். உங்கள் ஹோட்டலுடைய பேரே பார்த்தீங்களா, நெல்லஞ்சோறு நெல் பார்த்தீங்களா, நெல் மணி, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிங்கிள் பர்சன்ட் கலப்படம் இல்லை, யூஸ் பண்ணதை யூஸ் பண்ண மாட்டார், அது இந்த நிர்வாகத்தை பொறுத்தல உறுதி சொல்லலாம் பார்த்தீங்களா. அதே மாதிரி ஆயில் நிறையா இதாகிப்போச்சுன்னா அதை வந்து நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டார். அதே மாதிரி ஃபுட்டு மிச்சம் ஆகிப்போச்சு அதை வேறையில் மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் இவருக்கு கடுகளை கூட கிடையாது. எல்லா பதார்த்தங்களும் நன்றாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இங்கே சாப்பிட்டதுக்கு உண்டான ஃபுட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா வருது. தயிருக்கு 10 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணணும். நிறைய பேர் ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டு போகிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஐயா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். அண்ட் ஆல்சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஆர்டர்ஸ்லாம் வந்து கூட வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க போல். கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர்ஸ்லாம் வேணும்னா எங்கள் நம்பர்ஸ் நான் கீழே போடுறேன். ஏன்னா நல்லதானேங்க, இதெல்லாம் சொல்கிறதுல என்ன இருக்குது போகுது இல்லையா, புரியுதா? நான் மோஸ்ட்லி சில இதுக்கெலாம் பண்ணும்போது சொல்ல சொல்லி சொல்லுவாங்க, மனசு ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். பட் இவங்களுக்கு நான் சொல்கிறதும் வீடியோ பண்ணுறதும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல ஃபுட்டு இந்த மாதிரி நிறைய பேர்த்த என்கரேஜ் பண்ணும்போது, நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து இவ்வளோ தூரம் சொல்லணுங்க தான் கிடையாது, ஒரு டைம் வந்து சாப்பிடுங்க அவ்வளோதான். நீங்கள் எதுவுமே பண்ணணும். நீங்கள் வந்து ஊட்டிக்கு போகிற வழி கூட உங்களுக்கு நான் அது வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி போகிறீங்கன்னா துடியலூர் வரப்போகுது ஸ்டாப்பு, மெயினில் தான் இருக்குது. அந்த ஜங்ஷனில் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ரைட் எடுத்திங்கன்னா டுவர்ட் சரவணம்பட்டி போகிற வழியில் கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பிபிக்யூ ஷாப் இருக்குது, அது ஒட்டி தான் இருக்குது. லொக்கேஷன் மேப் போடுறேன், ஃபோன் நம்பர் போடுறேன். ஸோ மறக்காம வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த மாதிரி வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்காக நான் வீடியோ பண்ணுறேன்.
இந்த வீடியோ மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, அது மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது. டாடா மொபைல், சீ யூ வித் முரளி அண்ட் ராம்கண்ணன். நன்றி, பை.